இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ரெண்டு ஆண்டவன் மீது சுமத்தி வந்திருந்தால் உளமாற ஒரு பண்றீங்க. இந்திய அரசியமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ரெண்டு இருக்கு ஆண்டவன் மீது சுமத்தி வந்திருந்தால் உளமாற உறுதி கொள்ளுங்க. எது சூஸ் பண்றீங்க? உளமாற உறுதி கொள்ளுங்க. முதல் வேலை அதைத்தான் செய்யறோம். இந்த 50 ஆண்டு கால 100 ஆண்டு காலமா ஒரு ஒரு சின்னத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் அந்த சின்னத்தின் மீதே ஒரு மோகத்தை உருவாக்கி அதன் மீதே வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல. நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சின்னமே இருக்காது. என் வரிசை தான் வளர்ந்த நாட்டு பகர்ணமா மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த பகுதியில் காளியம்மாளாகிய என்னை நிறுத்தியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் தேர்தல் அதிகாரிகிட்ட வேட்புமனு தாக்கல் நல்லபடியாக முடிஞ்சு வெளியில் வந்திருக்கோம். நிறைய நெருக்கடிகளுக்கு பிறகு அரசியல் ஆதிக்கத்துக்கு பிறகு எங்களுடைய வேட்புமனு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நகர்வாக பரப்புரை தொடங்க இருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் ஆணையம் எங்களுக்கான சின்ன பிரச்சனை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்னத்தை யாரு ஒரு சின்னமா நாம் தமிழர் கட்சி கேட்க கேட்க அதை இன்னொருத்தருக்கு கொடுப்பதுமா இருந்துட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த அடக்குமுறையும் வளர்ந்து வரக்கூடிய எளிய மக்களின் ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு போகக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து ஆளும் கட்சியினர் திணித்து கொண்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ஐஏ ரைடு அப்படின்னு வந்து ஏற்கனவே இருந்து 6.7 விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியா இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை புடுங்கி ஏதோ லெட்டர் பேடு கட்சி ஊர் பேரே அடையாளமே தெரியாத கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இப்ப நீங்க வந்து சின்னத்துக்கு நாங்க இன்றைய தினம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பா எல்லா தேர்தலில் நிக்கக்கூடிய வேட்பாளர்களும் தனக்கான சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பெரிய நெருக்கடியை கொடுத்து மக்களை சந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு துண்டறிக்க சோரட்டி கூட அடிச்சு எங்களால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் எங்களுக்கான சின்னம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதை உறுதியை நம்பி இருக்கோம். அது வழங்கும் பட்சத்துல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். ஒண்ணுதான் நான் மக்களுக்கு இதன் மூலமா சொல்ல விரும்புறது, ஒரு ஆளும் சக்திகள் ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு எளிய மக்களை எந்த அளவுக்கு சாகடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க, எந்த அளவுக்கு உரிமையை பறிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் தான் இது. இது வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத தமிழ்நாட்டுல 31 லட்சம் வாக்குகளை வாங்கி 3வது பெரிய கட்சியா நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமை